ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக கமெண்ட்ல கேட்ட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதிகமாக கமெண்ட்ல கேட்ட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஜாயிண்ட் தான். இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக வருது, அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் டு பேக்கர் எடுத்துமே ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணலை. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து அப்படி இப்போ வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி இதில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வந்து பண்ணலை, நான் வந்து காஜா வந்து கட்ட போகிறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடம் எங்கே வருமோ, நம்ம எங்கே காஜா கட்டுவோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஹிப்பை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துல வருதோ கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் சைடு ஜாயிண்ட்டில் இவ்வளோ பிரச்சனை வருங்கிறது நீங்கள் இவ்வளோ பேர் கமெண்ட்டில் சொல்லி, இதுக்கு என்ன பிரச்சனை, எதனால் வருதுன்னு கேட்க தான் எனக்கே புரியுது, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் தைக்கும்போது கொஞ்சம் நம்ம ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றணும் அப்படின்னால இது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேக் பார்ட்டை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதையும் நம்ம வந்து இப்படி கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக நம்ம சைடு ஜாயின்ட் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஹிப்பை வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் நம்ம எங்கே போய், இப்போ நம்ம வைக்கும்போது நம்ம இடத்துல வைக்கும்போது இந்த இடத்துல இருந்துச்சா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்படி இப்படி வைக்க போகிறோம். ரெண்டுத்தையும் மேல் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கொஞ்சோண்டு எக்ஸஸ் தெரியுதா, இப்போ ஏற்றத்துலேயும் கொஞ்சோண்டு எக்ஸஸ் தெரியுது, இந்த சைட்லேயும் கொஞ்சோண்டு எக்ஸஸ் தெரியுதா. இப்போ இதனால் இது இப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு, நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணாமல் இப்படியே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது என்ன ஆகும்னா, ஸ்லீவ் வந்து இந்த பக்கத்தில் ஒரு பக்கத்து ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் எக்ஸஸாக இருக்கும், ஒரு பக்கத்து கம்மியாக இருக்கும். நம்ம சமமாக போட்டு தான் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இந்த பக்கத்தில் அதிகமாகவும் அந்த பக்கத்தில் கம்மியாகவும் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்னா, ஏற்ற இருக்க பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் முதல்லையே. இந்த எக்ஸஸை கட் பண்ணுறதால ஒரு ப்ராப்ளமும் வராது, அதனால் நீங்கள் பயப்படாமல் கட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள், இப்பிலையும் இந்த இடம் வந்து எக்ஸஸ் இருக்கா, அந்த எக்ஸஸ்க்கு கரெக்டாக கீழே நமக்கு துணியை வச்சு நம்ம அழுத்தி பார்த்தோம்னால, கையை வச்சு அழுத்தி பார்த்தோம்னால தெரியும் எந்த இடத்துல துணியை அழுத்தமாக இருக்கும், அந்த இடத்துலேருந்து வச்சுக்கோங்க. இப்போ கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்குது. இப்படி பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப உள்ளே இருக்கக்கூடாது, ரொம்ப வெளியும் தள்ளக்கூடாது, இது அப்படியே கிடக்கா அப்படியே கிடக்கட்டும், அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா, இந்த இடத்துல மட்டும் இந்த ஏற்ற மார்க் பண்ணும்போது மட்டும் நல்லா இந்த இடத்த இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்படி சமமாக இருக்கிற மாதிரி இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்ம பண்ணும்போது இந்த ஷோல்டர் வந்து இப்படி இறங்கக்கூடாது, இப்படி இறங்கி இருக்கக்கூடாது, இப்படி ஏறி இருக்கக்கூடாது, இப்படி கிடக்கா, இது இப்படியே தான் கிடக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி வச்சுக்கணுங்க. இப்படி கரெக்டாக வச்சுட்டு இப்படி நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த பேக் பார்ட் தானே பெருசாக இருக்குது இல்லை, இப்போ இந்த பேக் பார்ட் அப்படி இழுத்தீங்கன்னா இதில் எவ்வளோ எக்ஸஸ் இருக்கோ அந்த வந்துடும், அதை வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது இதில் வந்து பேக் அதிகமாக இருக்குது, அதனால நான் பேக்கை கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணிவிடுங்க, எது அதிகமாக இருக்கோ அதை வந்து இங்கே கட் பண்ணிவிடுங்க. இதில் பேக் கணக்காக கட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்காதீங்க. அது வந்து எதுவாக இருந்தாலும், ஏன் ஃப்ரண்ட் அதிகமாக இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு ஏற்ற இருக்க வரதானே செய்யும், ரெண்டுத்துல எது இதாக இருந்தாலும் நம்ம வந்து நறுக்கி எடுத்துடணும். இப்போ இந்த பக்கம் நறுக்கிற மாதிரியே தான் இந்த இடத்துலையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. வச்சுட்டு இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல சுருக்கம்லாம் இல்லை பாருங்கள், சுருக்கம்லாம் இருக்கக்கூடாது, நம்ம ரொம்ப இப்படி இறக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சுருக்கம் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுறதும் வந்து ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது, இந்த ஏற்ற இறக்கத்தில் கட் பண்ணுறோம்ல ஒரு கால் இன்ச்சு அதை விட கம்மியாக இந்த மாதிரிலாம் கட் பண்ணணும், அரை இன்ச்சு அதிகம்தான். அரை இன்ச்லாம் கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகிடும்னா அதிகமாகிடும், ஆம்கள் வந்து அதிகமாகிடுமா, அப்போ என்ன ஆகிடும், லூஸ் ஆகிடும். அவங்களுக்கு தூக்கி நல்லா எவ்வளோ தூரம் ஏறுதோ அந்த அளவுக்கு ஏற்றி போடுவாங்க, அப்போ என்ன நல்லா ஏறுது அப்படின்ட்டு ஏற்றி போடுவாங்க, கை வந்து டைட் ஆகிடும். இதில் பாருங்கள் ஃப்ரண்ட் அதிகமாக இருக்கா, பேக்கை விட ஃப்ரண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, இப்படி திருப்பி போட்டுட்டேன், இப்படி திருப்பி போட்டுட்டு போய் இதில் கரெக்டாக வச்சுங்க, இப்படி கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சோண்டு தான் அதிகமாக இருக்குது, அதிகமாக இல்லை கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதை வந்து இப்படி சமமாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பட்டியோட அளவை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம அதிகமாக கட் பண்ண தேவையில்லை. பட்டியை வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி அப்படியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப அரை இன்ச்சு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அதுக்கு நான் பட்டியை மட்டும் தனியாக வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணி அளவு ப்ளவுஸை வச்சு தான், ஆனால் எப்படி மெஷர் பண்ணி நம்ம கரெக்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தனியாக தெளிவாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், வேணுன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதில் ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு நேர் தையல் போடும்போது என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்லீவில் உள்ள எக்ஸஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும்.
எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம நீட்டாக ஒரு தையல் போட போகிறோம். அப்படிங்கிறப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லீவை வந்து சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த இடமும் இந்த இடமும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல தானே நம்மளுக்கு இப்பு ஜாயிண்ட்டு இதையும் இதையும் இப்படி பிடிச்சி பாருங்கள். இப்படி பிடிச்சி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏற்ற இறக்கம் இருக்கா இல்லை, அதேமாதிரி இந்த பக்கத்தில் பாருங்கள் ஏற்ற இறக்கம் வருதான்னு பாருங்கள் இல்லை. அப்படி ஒரு வேலை இதில் வரல, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வேலை இதில் வந்து ஏற்ற அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேக் வந்து சின்னதாக இருக்குது, இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்த இங்கே எவ்வளோ எக்ஸஸ் இருந்துச்சோ இப்போ வந்து இதில் அரை இன்ச்சு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இதில் இல்லை அதனால நான் சொல்கிறேன். இப்போ இதில் அரை இன்ச்சு எக்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல கால் இன்ச்சு பிடிங்க. ஏன்னா இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த ஸ்லீவில் கால் இன்ச்சு போகும், இந்த பாடி பார்ட்டில் கால் இன்ச்சு போகும், சேர்த்து அரை இன்ச் ஆகிடும். அப்படிங்கிறப்போ இங்கே எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவு இங்கே பிடிங்க. இப்படி நீட்டாக பிடிச்சிட்டு வந்து இங்கே எந்த வரைக்கும் தையல் போடுங்களோ அதோட நிப்பாட்டிடணும். எப்படின்னா இங்கே இருந்து இப்படி பிடிச்சிட்டு வந்து இதோட ஜாயின் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலாம் அப்படியே ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்கே எந்த இடத்துல இப்படி நமக்கு தையல் வரைக்கும் தேவைப்படுமோ நம்ம அப்படியே தையலை போட்டு இப்படியே விட்டுறவும் முடியாது. ஸோ இதுலேருந்து இது எங்கே ஜாயின் ஆகுதோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா கரெக்டாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பட்டியை வந்து ஃபஸ்ட்டே நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம், ஸ்லீவையும் வந்து நம்ம கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதில் எந்த பிரச்சனையும் வரல. ஒரு வேளை வந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இடத்த ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வராது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதுலேருந்து நீட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் தெரியுதா, நம்ம பார்க்குறப்ப இந்த பிரச்சனை தெரியல, இதில் வரலன்னு சொன்ன பார்த்தீங்களா, நான் பார்க்கும்போது இந்த பிரச்சனை தெரியல. ஆனால் இப்போ நான் தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை ஒன்று வந்து எக்ஸஸ் இருக்குது, இத்தனை ஒன்று எக்ஸஸ் இருக்கா. இப்போ இந்த எக்ஸஸ்க்கு நம்ம இதை வந்து பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த தையலை பிரிச்சுட்டு அதில் என்ன பண்ணணும்னா நம்ம இதில் இப்போ எவ்வளோ பார்த்தோமோ அந்த எக்ஸஸை வந்து நம்ம நான் இப்போ சொன்னல ஸ்லீவ் கிட்ட நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணணும். நம்ம சும்மா பார்க்கும்போது சில நேரத்தில் தெரியாது, இப்போ எப்படி எனக்கு தெரியலையோ அதேமாதிரி சில நேரத்தில் தெரியாது, அதனால் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பேக் பார்ட்டில் தானே எனக்கு கொஞ்சோண்டு தானே அதிகமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி லைட்டாக பரட்டிட்டு இப்போ நான் வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சோண்டு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன் பார்த்தீங்களா. எனக்கு குறைஞ்சது கொஞ்சோண்டு அதில் வந்து நான் காலு அதில் வந்து நான் பாதியாக பார்த்து இதில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம தையல் போட்டு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு தையல் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கீழே இறங்கும். இந்த இங்கே கீழே இறங்கினச்சுன்னா என்னவோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தைக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம தான் இழுத்து இப்படி மேலே வச்சுட்டு தான் நம்ம தையல் போடணும். இப்படி தையல் இப்படி போட்டுட்டு இப்படி நம்ம இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த தையல் போடணும். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கத்துலேயும் ஃபினிஷிங் வந்திருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, இதில் வந்து நம்ம இழுத்து வச்சோம் பாருங்கள், அதேமாதிரி இழுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சைடில் பாருங்கள் ஏற்ற இருக்காதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம தைக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தையல் போடுறீங்களோ இந்த மாதிரி நம்ம நேர் தையலாக போடுறதால இதுக்கப்புறம் நம்ம எத்தனை தையல் போடுறோமோ அந்த தையலை ஃபஸ்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்ட பிறகு என்ன பண்ணுங்க, நம்ம லாஸ்ட் தையல் போட்டிருக்கோமா அதுக்கு இந்தாண்ட ஒரு கால் இன்ச்சுட்டு விட்டுட்டு கால் இன்ச்சா எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து கட் பண்ணிடுங்க. நம்ம பாருங்க ரொம்பலாம் நம்ம அதிகமாக கட் பண்ணலை. ஸோ கிளாத் வந்து வேஸ்ட்டாக போவோம், அவங்க பிரிச்சுடுவாங்க அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா வேணும்னா அவங்க வந்து இந்த தையல பிரிச்சுட்டாலே இந்த பிளவுஸ் வீணாக போகிற வரைக்குமே இந்த தையல் வந்து இருக்கும். இப்போ வந்து பிரிச்சுட்டோமா, அப்போ பிரித்த பிறகு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடம் இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம நேர் தையல் போட்டுருக்கதால இப்போ இன்னொரு தையல் போடுவாங்களே கையை வந்து வேற மாதிரி முட்டுவாங்க தெரியுமா, அந்தமாதிரி முட்டினாங்கன்னா இங்கே என்ன வரும், நல்லா கையை தூக்குனாங்கன்னா நல்லா மேலே ஏறும் கீழே இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இழுக்கும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இழுக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி சைடில் வந்து
தையல்ல படாத மாதிரி இந்த மாதிரி சைடுல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அவங்களுக்குன்னா அவங்க வந்து எப்படி வளைச்சாலும் வளையும், கையை வந்து தூக்குனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி வளையும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு சொல்லுங்கள். புரியலை அப்படின்ட்டா இன்னும் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.